சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உரிய அனுமதி பெறாமல் எடுத்து செல்லப்பட்ட 300 மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. டானிஷ்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் அவ்வழியே வந்த ஒரு வாகனத்தில் மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட இந்த இயந்திரங்கள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேட்டி சேலைகள் மற்றும் கை கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 175,000 ரூபாய் பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். முத்தரசிக்குப்பம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அவர்கள் பெங்களூருவிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனையிட்டபோது இந்த பணம் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பின்னர் சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே கேவிக்குப்பம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயன்ற 2 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 21,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பகுதியில் பணம் பட்டுவாடா நடப்பதாக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கொடியணிப்பு வகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அணிவகுப்பை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முரளி தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த அணிவகுப்பில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைப்பதற்கான வாக்கு எண்ணும் மையத்தின் முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் பொன்னையா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இரும்பு வளையங்கள் மூலம் தடுப்புகள் அமைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எடுத்து செல்வதற்கு 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இதுவரை சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகை பரிசு பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூர்வகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு தேர்தல் விதிமீறல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினார். தேர்தலுக்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரையிலும் 42,12,806,810 ரூபாய் மதிப்பிலான பணம் நகை பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் 2021-22 கல்வியாண்டில் சிபிஎஸ்இ 9 மற்றும் 10 வகுப்புக்கான பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மாணவர்களின் பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு பாடத்திட்டத்தில் 30% பாடங்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் அது 2020-21 ஆண்டுக்கானது என்றும் வரும் கல்வியாண்டிற்கு அது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் பகுதியில் மே மாதத்தில் தொடங்கப்படும் என தேசிய வெப்பமின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 423 கோடி ரூபாய் செலவில் 450 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் ஒளி மின்னழுத்த பெட்டகங்கள் 4,05,00,000 ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த தேசிய வெப்பமின் நிறுவனம், இத்தகைய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் கார்பனின் அளவை குறைப்பதுடன் பசுமை ஆற்றலுக்கும் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானா மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்மா புகூர் பகுதியில் 41 பெட்ரோல் குண்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பருய்பூர் காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாங்கூர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது புல்வெளிகளிலிருந்து இந்த 41 பெட்ரோல் குண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். அட்லாண்டிக் பெருங்கடலின் தென்பகுதியில் உள்ள தெற்கு சாண்ட்விச் தீவுகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானதாக அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் நில அதிர்வு தென்பட்டதாக நிலநடுக்க புவி மையம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் மையம் கூறியுள்ளது. அந்த தீவில் மனிதர்கள் வாழவில்லை என்பதால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. சுனாமி குறித்த எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது.